நான் ஏழையாய் இருக்கும் காரணத்தினால் என்னை பெற்றவர்களே என்னை வெறுக்கிறார்கள். என் உறவுகள், என் தங்கச்சி உட்பட அனைவரும் வெறுக்கிறார்கள். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேச சொல்லுமா என்று ஒரு கேள்வி இன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்கான தீர்வு என்ன, என்ன பண்றது அப்படின்றது கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க எல்லாருமே. பர்டிகுலரா ஒரு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது பொறாமை குணத்தின் வெளிப்பாடு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா வந்து பேசிக்கலி அவங்களுக்கு இது புரியுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மைதான், பட் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவள் அப்பழுக்கற்றவள், தூயவள், மிகவும் சரியானவள். புற ஃபுல்லா எங்க பாத்துட்டு இருக்கான்னா, பெற்றவர்கள் பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, தங்கச்சி பார்ஷியாலிட்டி பாக்குறா, பண திமிர்ல அலையிறாங்க. சோ எல்லாத்தையும் அடுத்தவங்கள்ட்ட குற்றம் சொல்லிட்டு இருக்கும் போது, அது நம்மிடையே இருக்கின்ற அந்த பொறாமை குணம் தான் அப்படி காட்டுகிறதுன்னு சொல்றதுன்னு புரிய வைக்கிறதுன்றது பெரிய கஷ்டமான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். பட் அவங்களுக்கு பிகினிங்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, குணா சொன்ன பாயிண்ட் தி பெஸ்ட். பேசிக்கலி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், சந்தோஷமா இருக்கணுமா, பணக்காரியா இருக்கணுமா? நம்ம அடிக்கடி ஒரு கொஸ்டினை கேட்போம், ஒரு தராசை வச்சுக்கிட்டு, இந்த பக்கத்துல வந்து கோடிக்கணக்கான பணம் இருக்கு, பதவி இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த பக்கத்துல வந்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு, தரித்திரம் இருக்கு. இந்த பக்கத்துல அதே மாதிரி வந்து எல்லாம் இருக்கு, ஆனா துக்கம் மட்டும் இருக்கு. பணம் பதவி எல்லாமே இருக்கும், வெறும் துக்கம். இந்த பக்கத்துல சந்தோஷம் எக்கச்சக்கமா இருக்கும், பெர்மனண்டா இருக்கும், ஆனா வறுமை, நோய், எல்லாரும் காரிக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காட்டி நம்ம அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மோஸ்ட் பீப்புள் கெட் ட்ரபிள், இது குழம்பிக்கிட்டே இருப்பாங்க, தே அனேபிள் டு சூஸ் இட். இன்ஃபேக்ட் நிறைய பேர், எனக்கு பணம் பதவி இருந்தா பரவாயில்ல, துக்கமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சூஸ் பண்ணவங்க கூட ஒன்னு ரெண்டு பேரை நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த பேசிக் திங் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அல்டிமேட்லி எவ்ரி ஹியூமன் பீயிங்னுடைய இலக்கம் சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். ஹியூமன் என்னங்க, ஆண்ட்ல இருந்து எலிபென்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே தேவை அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனிதன் எதை நோக்கி ஓடுகின்றான் என்றால் மகிழ்ச்சியை நோக்கி. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை மறந்துட்டு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சவன் பணத்துக்கு பின்னாடி மட்டுமே ஓடிட்டு இருக்கான், மகிழ்ச்சியே மறந்து போயிட்டான். அப்படி ஒரு கதி ஆயிட்டு போயிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான உண்மை. அப்ப பணம் இருந்தா சந்தோஷம்னு ஒரு போலியாக தங்களை தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள் அப்படிங்கிறதும் அதை விட பெரிய உண்மை. ஆனா உண்மையில பணம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு ஈகோ அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு பயம் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கும். அப்போ மெயினா வந்து சார் சொன்ன மாதிரி ஃப்ரீடம் கத்தரிக்கப்படும். மோர் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃப்ரீடம் கத்தரிக்கப்படும். நீ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், ஃபிலிம் ஸ்டார் இந்த மாதிரி ஆயிட்ட அப்படின்னா எல்லா கேமராவும் உன்ன நோக்கியே இருக்கும். டோட்டலா உனக்கு ஃப்ரீடமாவே இருக்க முடியாது, உன்னுடைய சுதந்திரமா எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட அதை கழுகு கண் கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த ஊர் மக்கள் அனைவருமே. இப்ப என்ன தைல் ஊத்தி போடா. சோ என்ற அந்த ஏன்னா அந்த பணம் கம்பாரிசன் மோகத்துலதான் பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுது. தங்கச்சி பணக்காரியா இருக்கா, நம்ம பணம் இல்லை அதனாலதான ஒதுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பாரிசன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை தருகிறது. பேசிக்கலி அந்த பணத்தினுடைய, பணத்தால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னன்றதை புரிய வைக்கணும். ரெண்டாவது, உண்மையினா அன்புனா என்ன, மகிழ்ச்சினா என்ன, அது எங்க இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கணும். பேசிக் ரூல், அந்த ஒரு விஷயத்த புரிய வைக்காம அவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் ஐ டோன்ட் திங்க் தே கேன் கன்வின்ஸ், அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அகங்காரம் தன்னிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன் கணவன் ஏழையா இருக்கிற காரணத்தினால் தான் ஏழையா இருக்கின்றேன்னு கணவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப செல்ஃப் சஃபிஷியன்சியை பத்தியும் இண்டிபெண்டன்சியை பத்தியும் வாய்க்கிலேயே பேசுற ஒரு இன்றைய கால பெண்மணிகள், ஏன் சுதந்திரமா நீ இருக்க கூடாது? கணவருக்கு சம்பாதிக்கிறதுக்கு திறமை இல்லைன்னு நீ சம்பாதிக்க வேண்டியதானே? இன்னைக்கு எத்தனையோ ஃபேமிலிஸ் வந்து ஹஸ்பண்டை விட மனைவிகள் அதிகமா சம்பாதிக்கிறத பார்க்கலையா? We should not blame others. So capacity உனக்கு இல்லைன்னா வி கேனாட் பிளேம் அதர்ஸ் இல்லையா? எனக்கிட்ட திறமை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நம்ம வந்து பிளேம் பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்போ இதை பண்றோம் அப்படின்னாலே நம்ம தப்பு பண்றோம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட பணம் இல்லைன்ற காரணத்தினால
என் பெற்றோர்கள் மதிக்கல, என் தங்கச்சி மதிக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ மட்டும் கணவனை மதிக்காம தானே இருக்க, பணம் இல்லைன்ற அதே காரணத்தினால அடங்கு. என்னம்மா வித்தியாசம் உனக்கும் அவளுக்கும் மத்தவங்களுக்கும்? அம்மா அப்பா அதே பண்ற அதே தப்பு, தங்கச்சி உனக்கு பண்ற அதே தப்பு, நீ உன் புருஷனை பண்ணிட்டு இருக்க. அப்ப எங்க போச்சு அறிவு? அவங்க பண்றது தப்பு, அவங்க பண்றது தப்புன்னா நீ பண்றது என்னம்மா என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தன்னுடைய தவற்றை அவர்களுக்கு உணர வைக்கலாம். ஏன்னா இவங்க ஈகோல இருந்துகிட்டு, இவங்க ஈகோல இருந்தாலே எல்லாமே தப்பு தப்பா தான் தெரியும். அழகா வினோதினி சொன்னா, அந்த தாய் தந்தையர்கள் இவளை சிரமப்படுத்தக்கூடாது என்பதற்காக சற்றே ஒதுங்கி இருந்தால் எங்கிட்ட பணம் இல்லைன்றதுனால தானே ஒதுக்குறாங்க அப்படின்னு நீயா நினைக்கிற? எல்லாமே உன் மனப்பிராந்தியில் இருந்து நீயாக பணம் இல்லை என்று நினைத்து கொண்டு வருந்துகின்றாய் அப்படிங்கறதுதான் உண்மை. மெயினா ஈகோ அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடுது இந்த பெண்மணிக்கு. தங்கச்சி அது நான் சந்தோஷமா நல்ல பணக்காரியா இருந்தா அதை பார்த்து பூரிப்பான் ஈகோ இல்லாதவன். ஆனா ஈகோ இருக்கிறவன் அவ போயிட்டாலேன்ற அந்த சந்தோஷம் இல்லாதனால தனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறி அது தானும் கஷ்டப்பட்டு அவர்களையும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கே அது ஒரு இடமா மாறிடும். ஸோ கடைசியில பார்த்தா ரத்த பந்தத்தையே நம்ம வந்து வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுடுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஆன்சரா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் எல்லாரும் ஒதுக்குறாங்க, அதனால என்ன ஆச்சு? அதனால ஒன்னும் ஆக போறது இல்லை, நதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா? ஏன்னா உன்னது மகிழ்ச்சி, உன்னது சந்தோஷம், உன்னது ஃப்ரீடம், உன்னுடையது எல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்ககிட்ட இருந்து உலகத்துல யாராலையும் எதையும் பறிக்க முடியாது. அப்ப அவர்கள் ஒதுக்குவது என்பது உன்னை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது, எள் அளவிற்கும் பாதிக்காது. நீ என்ன அவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்க? நீ உன் பணத்துல சந்தோஷமா தானமா வாழ்ந்துட்டு இருக்க. நீ பிச்சை எடுத்தேன்னா அவங்க வந்து போட மாட்டாங்களோன்னு பயப்படலாம். அப்ப சுதந்திரமாக தன்னம்பிக்கையோடு உனது வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த ஒரு ஒதுக்குறாங்கன்னு பேச்சே வந்து அர்த்தமற்ற பேச்சாவும் இருக்குமே, தேவையே இல்லை. அதே மாதிரி எல்லாரும் அப்படி பண்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோ. நம்மகிட்ட என்ன குறை இருக்கு? நம்ம கிட்ட லவ் இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஹார்ஷா நடந்துக்கிறோமா? நம்மளுடைய பிஹேவியர்ல தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது என்று தெரிந்து கொண்டு உன்னை அன்பானவளாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஆக்சுவலா வந்து பணம் இல்லைன்னா சொசைட்டி வந்து கொஞ்சம் நிகழ்வா பார்க்கும் அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான், ஒரு 50% தான். ஆனா அனதர் 50% உங்ககிட்ட லவ் இருந்தது அப்படின்னு சொன்னா இதை டம்மி பண்ணிட்டு அந்த அன்பிற்காக இயங்கும் இதயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் திஸ் வேர்ல்ட் லவ் தான். தி மோஸ்ட் என்ன சொல்றது, ப்ரீசியஸ் திங் இன் திஸ் வேர்ல்ட் லவ் தான். உங்களிடம் அன்பு மட்டும் இருந்து விட்டால், உங்களிடம் பணமே இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களுக்காக ஏங்க ஆரம்பித்து விடும். மேலோட்டமா பார்த்தாதான் பணத்துக்காக ஒரு ஏக்கம் மாதிரி, பட் சார் சொன்ன மாதிரி அது ஒரு போலியான மதிப்பு, போலியான ஒரு நட்பு உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் அன்போடு இருந்து விட்டால் உண்மையான மதிப்பும் உண்மையான நட்பும் உங்களை தேடி வரும். உண்மையான நட்பில் தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது. போலியான நட்பிலே போலியான ஒரு மகிழ்ச்சி தானே இருக்க முடியும் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் அந்த பெண்ணு பிகினரா இருந்தா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்கலி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுடைய பவரை தெரிஞ்சுக்கணும். சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது புரியணும். பணமே இல்லாமலும் கூட அவளை விட, ஏன்னா அவளுக்கு இப்ப ஈகோ தானே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு, உன் தங்கச்சியோட உயர்ந்த ஸ்தானத்துல உன்னால இருக்க முடியும் ஒரு பைசா செலவு இல்லாம. அதுக்கு என்ன செய்யணும்னா நீ அவங்க கிட்ட அன்பா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அவங்க உன்னை கடிந்து கொண்டாலும் நீ அவளை வெறுக்காமல் அன்பாக இருந்து விட்டால், நான் என்னடா அவளை இவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும், அவளை இவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவள் இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே என்று உன்னை நினைத்து அவளை வேணா கஷ்டப்படுத்து. வள்ளுவர் சொல்லுவார்ல, ஏன் சொல்ற இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்றது ஒரு குரல். சோ நீ என்னமோ அப்பா அப்பாவும் தங்கச்சியும் உன்னோட நண்பர்கள் எல்லாமே உனக்கு இன்னா செய்கிறார்கள் அப்படின்னா உனக்கு கெட்டது செய்கிறார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. உனது அன்பால் அவர்களை நல்லவர்களாக்கி அவர்களை துன்பப்படுத்து. உனக்கு என்ன அவர்களுக்கு பழி வாங்கணும் அப்படிதானே? படுத்திருவோம், ஐயோ இத்தனை அன்பானவளையா நான் ஒதுக்கினேன், இத்தனை அன்பானவளையா நான் வெறுத்தேன் அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கிற மாதிரி நீ லவ்ல இருந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதானே என்ற இந்த மகத்தான உண்மைகளை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். சொல்யூஷன் பேசிக்கலி சிம்பிளா சொல்லணும்னா ஆன்மீகம் மட்டும்தான், சத்சங்கம் மட்டும்தான், பகவத்கீதை மட்டும்தான்,
அவர்களுக்கு தீர்வாக இருக்க முடியும். ஒரு தொடர்ச்சியான ஏதாவது ஒரு சத்சங்கத்துல கலந்து கொண்டு அவர்கள் முயற்சித்தால் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது எனது பதில்.